ஹேய், நான் பாலா. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் பாபு வீட்டுக்கு போறேன். அங்க நானும் பாபும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேச போறோம். பாபு வீட்டுக்கு போயிட்டேன், காலிங் பெல் அடிக்கிறேன். பாபு வந்து கதவை திறக்கிறார், ஹலோன்னு சொல்றேன். முதல் கேள்வியா இதை கேட்கிறார், Do you brush your teeth? என்னடா அது, பல்லு வளர்க்குற பழக்கம் உண்டான்னு கேட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டாரேன்னு நினைச்சேன். ஒருவேளை ஹலோன்னு சொன்னப்போ கப்பு தூக்கியிருக்குமோ, பயங்கர கோபத்தில் சொன்னேன், எஸ் ஐ பிரஷ் மை டீத் எவ்ரி டே. இதாங்க ப்ரெசன்ட் டென்ஸ். ஒருத்தரோட பழக்கத்தை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எனக்கு பல் வளர்க்குற பழக்கம் உண்டான்னு கேட்டார், நான் பல் வளர்க்குற பழக்கம் உண்டுன்னு சொன்னேன், ஐ பிரஷ் மை டீத் எவ்ரி டே. ஓகே, ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். பை த வே, வேர் இஸ் யுவர் வைஃப்? என்னோட வைஃப் எங்கேன்னு கேட்குறார். அதுக்கு நான் சொன்னேன், ஷீ பிளேஸ் டென்னிஸ் ஆன் சண்டேஸ், அவள் ஞாயிற்றுக்கிழமைகளில் டென்னிஸ் விளையாடுவா. இது என்னுடைய ஒய்ஃபோட பழக்கம் இல்லையா, பழக்கம் தானே, அதனால் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணேன். யாரை பற்றி பேசினேன், என்னை பற்றியா, இல்லை பாபா பற்றியா, இல்லை எங்கள் ரெண்டு பேரை தவிர மூணாவது ஆள். அப்படி மூணாவது ஆளை பற்றி பேசும் பொழுது வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். அதனால தான் மை ஒய்ஃப் பிளேஸ் டென்னிஸ் ஆன் சண்டேஸ்னு சொன்னேன். பிளேன்னு சொல்லாமல் பிளேஸ். ஓ, டென்னிஸ், தட்ஸ் அ கிரேட் ஸ்போர்ட். வாட் டு யூ டு ஆன் சண்டேஸ்? ஓ, டென்னிஸா, அருமையான விளையாட்டு. இல்லை, அது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீ என்ன செய்வான்னு கேட்டார். ஏண்டா பாபு, ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுக்கு ஓசி சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லாமல் சொல்கிறியா? அது அப்படி வெளிப்படையாக ஒத்துக்காமல் கொஞ்சம் நாசூக்காக சொன்னேன். ஐ விசிட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டேஸ், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னோடய நண்பர்கள் வீட்டுக்கு போவேன், இப்படி சொன்னேன். இந்த மாதிரி ரெகுலராக ருட்டீனாக பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐ விசிட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டேஸ். என்னடா, வீட்டுக்கு வந்தவொடனே வாசல்லையே வச்சு பேசிகிட்டு இருக்க பாபு, உள்ளே கூப்பிட மாட்டியா? அந்த தோரணையில் நின்ன, என் பாடி லாங்குவேஜை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட பாபு சொன்னார், மை வைஃப் கிளீன்ஸ் தி ஹவுஸ் ஆன் சண்டேஸ், லெட் அஸ் கோ இன்சைட் இன் அ ஃபியூ மினிட்ஸ். என் ஒய்ஃப் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டை சுத்தம் பண்ணுவா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போகலான்னு சொன்னார். அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ நல்லா சாப்பாடு வாசம் மூக்கை தொலைச்சிச்சு. அவர்கிட்ட கேட்டேன், த ஃபுட் ஸ்மெல் ஸோ நைஸ், இஸ் இட் சிக்கன்? நல்லா ஸ்மெல் வருது, சிக்கன் சமைக்கிறீங்களா வீட்டில்? இந்த மாதிரி ஃபேக்ட் பற்றி பேசுகிறப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன ஃபேக்ட்டு, ஃபுட்டு நல்லா ஸ்மெல் அடிச்சிச்சு. ஃபுட்டை பற்றி பேசினேன், என்னை பற்றி பேசலை, பாபு பற்றி பேசலை, மூணாவதாக ஒரு ஆளையோ இல்லை ஒரு பொருளையோ பற்றி பேசினேன். அதனால தான் வெர்பு கூட எஸ் சேர்ந்து வந்துச்சு, த ஃபுட் ஸ்மெல்ஸ் ஸோ நைஸ். பாபு என்ன ஏற இறங்க பார்த்தார், சொன்னார், We do not cook chicken at our home. We only cook pork. நாங்கள் கோழி சமைக்கிறது கிடையாது, பன்னிக்கறி மட்டும்தான் சமைப்போம். எனது பன்னிக்கறியா? நானும் டென்னிஸ் விளையாடவே கிளம்பிடுறேன் பாபு, சொல்லிட்டு கிளம்ப போனேன். என்னை தடுத்து நிறுத்தினார், Where are you going? Come in. எங்கே போகிற, உள்ளே வான்னார். இப்படி ஒருத்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். உள்ளே வான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், கமேன். யூ கமேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் யூன்ற வார்த்தை சேர்க்கக்கூடாது. யூ இல்லாமல் சும்மா கமேன் சொன்னால் போதும். உள்ளே போனோம் பாபும் நானும். பாபோட பொண்ணு சோஃபி பியானோ வாசிச்சுட்டு இருந்தா. அவள் வாசிக்கிறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சோஃபி பிளேஸ் பியானோ வெரி வெல், சொன்னேன் பாபு கிட்ட. இது என்ன ஃபேக்ட், சோஃபி நிஜமாகவே பியானோ நல்லா வாசிப்பா, ஃபேக்ட். அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னேன், சோஃபி மூணாவது ஆள். அதனால் பிளேன்னு சொல்லாமல் பிளேஸ்ன்னு சொன்னேன். எஸ், ஷி பிளேஸ் பியானோ வெல் because she practices every day. அவ ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணுவா, அதனால தான் நல்லா வாசிக்கிறான்னு சொன்னார். இது ருட்டீனாக பண்ணுற ஆக்டிவிட்டி தானே, சோஃபி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுவா, ருட்டீன் ஆக்டிவிட்டி. அதனால தான் ஷி ப்ராக்டிசஸ் எவ்ரிடேன்னு ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னார். சோஃபி எப்போ படிப்பான்னு கேட்டேன். ஷி ஸ்டடிஸ் இன் த மார்னிங், காலையில் படிப்பான்னு சொன்னார். இது சோஃபியோட ஹேபிட், காலையில் படிப்பா. அதனால சோஃபி ஸ்டடிஸ் இன் த மார்னிங்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னார். பாரதியார் சொன்ன மாதிரி காலை முழுவதும் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சோஃபி ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தா. ஹே சோஃபி, ப்ளே தி பீத்தோவன் சாங் ஃபார் அங்கிள் பாலா. சோஃபி கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் பாபு, பீத்தோவன் சாங் வாசிச்சு காட்டு அங்கிள் பாலாவுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன யூஸ் பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ளே தி பீத்தோவன் சாங். அது வரைக்கும் பேசாம அமைதியா இருந்த சோஃபி பேசினா, ஐ டு நாட் நோ பீத்தோவன் சாங், I only play Mozart song. எனக்கு பீத்தோவன் சாங் தெரியாது, மொசார்ட் சாங் மட்டும்தான் தெரியும். சோஃபியும் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசினா, ஏன்னா இது ஒரு ஃபேக்ட். ஐ நோ, ஐ நோ, ஐ நோ, இப்படி ரகுவரன் ஸ்லாங்கில் பேசாட்டினாலும் ஐ நோ மொசார்ட் சாங்னு
அமெரிக்கன் ஸ்லாங்கில் பேசினான் சோஃபி. சோஃபிகிட்ட நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் பிளே த மோசார்ட் சாங், பரவாயில்ல மோசார்ட் சாங்கே பிளே பண்ண. இங்கேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், அதனால் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், பிளே த மோசார்ட் சாங். சோஃபி வாசிச்சு காமிச்சா, கேட்டுட்டு சும்மா அப்படியே நின்ன. பாப் கடுப்பாகி சொன்னார், At least, clap your hands, man. கையாவது தட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். கை தட்டினேன், சோஃபி கிட்ட சொன்னேன், யூ பிளே எக்ஸாக்ட்லி லைக் மோசார்ட், நீ அப்படியே மோசார்ட் மாதிரியே பிளே பண்ணுற, இது ஃபேக்டு, அதனால ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணேன், யூ பிளே எக்ஸாக்ட்லி லைக் மோசார்ட். சோஃபி சொன்னா, I also participate in the piano contest every year. நான் ஒவ்வொரு வருஷமும் பியானோ போட்டியில் கலந்துக்குவேன். இது சோஃபி ரெகுலராக பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு வருஷமும் போட்டியில் கலந்துக்குவா, அதனால் ஐ பார்ட்டிசிபேட் இன் த கான்டெஸ்ட் எவ்ரி இயர்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னான். ஓ, வென் டஸ் த கான்டெஸ்ட் ஸ்டார்ட், இந்த வருஷம் போட்டி எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டேன். The contest starts on the 10th of July. ஜூலை 10th தேதி ஆரம்பிக்குதுன்னு சொன்னான். இந்த இடத்துலையும் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம், இது ஃபேக்டும் இல்லை, ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டியும் இல்லை, ஒருத்தரோட ஹேபிட்டும் இல்லை, இருந்தாலும் த கான்டெஸ்ட் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொன்னேன். இது ஃபியூச்சரில் வரப்போகிற விஷயம், இப்போ நடக்கிறது இல்லை, இருந்தாலும் சொன்னேன். ஏன், ஏன்னா இந்த தேதின்னு முடிவாயிடுச்சு, ஃபிக்ஸட் அரேஞ்ச்மெண்ட்டை, ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓ, தட் இஸ் கிரேட், ப்ராக்டிஸ் வெல் அண்ட் வின் த கான்டெஸ்ட் அப்படின்னு சொன்னேன் சோஃபிகிட்ட. இங்கே ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் வெல், ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வின் த கான்டெஸ்ட். பாபும் சோஃபிகிட்ட சொன்னார், ட்ரை யுவர் பெஸ்ட் சோஃபி. இதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரை யுவர் பெஸ்ட். சோஃபி பதில் சொன்னா, ஷியோர் அங்கிள் பாலா, ஐ வின் த கான்டெஸ்ட் எவ்ரி இயர், கண்டிப்பா நான் தான் ஒவ்வொரு வருஷமும் ஜெயிப்பேன்னு சொன்னான். இது சோஃபியோட ஒரு பழக்கம், ஜெயிக்கிற ஹேபிட், அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொன்னான், ஐ வின் த கான்டெஸ்ட் எவ்ரி இயர். பாப் என்னை பார்த்து சொன்னார், கம் சிட் ஆன் தி சோஃபா. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், ரெண்டு பேரும் போய் சோஃபால உட்கார்ந்தோம், டிவி போட்டார், கேட்டார், டு யூ வாட்ச் பாஸ்கெட்பால், பேஸ்கெட் பால் பாப்பியா? ஏண்டா, ஒரு இந்தியனை பார்த்து கேட்குற கேள்வியா இது? நாங்கள்லாம் கிரிக்கெட்டை தவிர வேறு எந்த ஸ்போர்ட்டும் பார்க்கறது இல்லை. அதை கொஞ்சம் மரியாதையாக சொன்னேன், ஐ ஓன்லி வாட்ச் கிரிக்கெட், இது என்னோடய ஹேபிட், கிரிக்கெட் மட்டும்தான் பார்ப்பேன், அதனால் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஐ ஓன்லி வாட்ச் கிரிக்கெட்னு சொன்னேன். அது கேட்டார், ஹூ பிளேஸ் வெல், யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுவான்னு கேட்டார். கோலி பேட்ஸ் வெல், பும்ரா பவுல்ஸ் வெல் அண்ட் இம்ரான் தாஹிர் ரன்ஸ் வெல், இது எல்லாமே ஃபேக்ட். கோலி நல்லா பேட்டிங் பண்ணுவார், பும்ரா நல்லா பவுலிங் பண்ணுவார், இம்ரான் தாஹிர் நல்லா ஓடுவார், அதனால சிம்பிள் ப்ரெசன்ட், எல்லாருமே மூணாவது ஆளுங்க, அதனால பிளேஸ் பவுல்ஸ் ரன்ஸ் இப்படி வெர்பு கூட எஸ் சேர்த்தேன். ஓ, கோலி பும்ரா இம்ரான் தாஹிர் ப்ளே வெல், ஓ இவங்க மூணு பேரும் நல்லா விளையாடுவாங்களா கேட்டார். அவரும் மூணாவது ஆளுங்க, கோலி பும்ரா பத்தி தான் பேசினார், ஆனா பிளேஸ்ன்னு சொல்லாம பிளேன்னு சொன்னார். ஏன், ஏன்னா மூணாவது ஆளையோ இல்லை பொருளையோ பேசுகிறப்ப அது ஒரு ஆள் ஒரு பொருள்னா வெர்பு கூட எஸ் சேர்க்கணும், ரெண்டு இல்லை ரெண்டுக்கும் மேலே உள்ள ஆட்கள்னா வெர்பு கூட எஸ் வராது. இங்கே மூணு பேரை பற்றி பேசணும், அதனால தான் பிளே பிளேஸ்ன்னு சொல்லாமல் பிளே. அவ்வளோ நேரமாக சமைச்சிட்டு இருந்த பாபோட ஒய்ஃப் அங்கே வந்தாங்க, வந்து சொன்னாங்க, த போர்க் இஸ் ரெடி, பன்னிக்கறி தயாராகிடுச்சு. பாப் ப்ரெசன்டென்ஸில் சொன்னார், கம் ஈட் த போர்க் மேன். நானும் ப்ரெசன்டென்ஸில் சொன்னேன், ஐ ஒன்லி ஈட் அட் மை ஹோம் ஆன் சண்டேஸ், சொல்லிட்டு அங்கேருந்து குடு குடுன்னு ஓடிட்டேன். ஹே அன்போமிகோஸ், உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச பாலகுமார்.